நீட் தேர்வு யார் ஆட்சியில் வந்தது என்பது குறித்து பொது விவாதத்திற்கு தயார். எப்போது எங்கே வர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சவால். கீழடி மற்றும் கொந்தகையில் எட்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடக்கம். காணொலி வாயிலாக தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதுக்கோட்டை அருகே பட்டியல் இனத்தவருக்கு முடித்திருத்தம் செய்ய மறுப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு. சலூன் கடை உரிமையாளர்கள் சலவை தொழிலாளர்களிடம் வட்டாட்சியர் விசாரணை. ஹிஜாப் விவகாரம் குறித்து உரிய நேரத்தில் விசாரணை நடத்தப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தேசிய அளவிலான பிரச்சினையாக மாற்றிவிட வேண்டாம் எனவும் மனுதாரருக்கு கண்டிப்பு. கோவையில் இருதரப்பினர் இடையேயான மோதலில் ஒருவர் உயிரிழப்பு. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டம். ஹிஜாப் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் குஷ்பு வாக்குவாதம். அதெல்லாம் கிடையாது. அப்ப எதுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு? நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போனீங்களா? பள்ளிக்கூடத்துல போகும்போது இல்ல, இங்க அத்தனை பேர்கிட்ட கேக்குறேன், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தாம் ஒருபோதும் ஹிஜாப் அணிந்தது கிடையாது எனவும் விளக்கம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்று காலை பரவலாக மழை. திருவாரூரில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. முகூர்த்த நாள் என்பதால் தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. மல்லிகை பிச்சி பூக்கள் நேற்றை காட்டிலும் இருமடங்கு அதிக விலைக்கு விற்பனை. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா மீதான முறைகேடு புகார் குறித்த வழக்கு. விசாரணை ஆணையத்தின் அறிக்கையை சூரப்பாவுக்கு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுப்படி இரவில் மூடப்பட்ட திம்பம் மலைப்பாதை காலையில் மீண்டும் திறப்பு. வாகனங்கள் வரிசை கட்டி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். உக்ரைனை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் அறிவுறுத்தல். ரஷ்யாவுடனான போர் பதற்றத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை.